பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்கே ஃபஸ்ட்டு நான் ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போது சோயா சாஸ் பாட்டில் இருக்குது இல்லையா அந்த மூடியில் ஒரு மூடி சோயா சாஸும் ஒரு மூடி வந்து சில்லி சாஸும் எடுத்துக்கிட்டேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூடவே ஒரு குழம்பு மிளகா அப்படி இருக்கு இல்லையா ப்ளைன் சில்லி பவுடர் கிடையாது குழம்பு மிளகாத்தூளில் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போது இதுக்கு ஒரு அஞ்சாறு ப்ரெட் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நான் ப்ரெட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த ஸ்லைஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கில் வந்து முக்கிட்டு அப்படியே தோசை கடலில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ஒன்று ஒன்றா போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏன்னா ஏற்கனவே பிரெட் வந்து ஏற்கனவே ரோஸ்ட் ஆகிடுச்சி அதனால் இந்த எக்கு மட்டும் முட்டை மட்டும் வேகிற அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதான் இதுக்குன்னு நிறைய எண்ணெயெலாம் ஊற்ற தேவையில்லை தோசைக்கல்ல போட்டு எடுத்தாலே போதும் இப்போ இதை நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சோம்னா சுவையான ப்ரெட் ஆம்லேட் ரெடியாக இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்போவும் ஆம்லேட் நம்ம போட்டு சாப்பிட்றதைக்கட்டிலையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும்